கை நிறைய பணம் என்ற கனவோடு அயல் நாடு சென்று அல்லல் பட்டு வரும் தமிழர்களின் உறவினர்களுக்கான குறை கேட்பு நிகழ்ச்சி ஒன்று சென்னையில் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்றவர்கள் கூறிய சம்பவங்கள் பல அதிர்ச்சியளிக்கும் விதத்தில் இருந்தது. நிதி நிறுவனங்களின் மோசடிகளால் கதிகலங்கி போயிருக்கும் தமிழகத்தில் இடிந்த மனதுடன் இவர்கள் குழுமியிருப்பது வெளிநாடுகளில் விரும்பியிருக்கும் தங்கள் உறவுகளின் துயர நிலைக்காக அயல்நாட்டு வேலையை நம்பி வாழ்க்கையை அடகு வைத்து அவதிக்கு ஆளாகியுள்ளவர்களின் உறவினர்களுக்கான குறை கேட்பு நிகழ்ச்சி மனித உரிமை பாதுகாப்புக்கான தன்னார்வ அமைப்பு ஒன்றின் மூலம் சென்னையில் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டவர்கள் கூறிய கசப்பான சம்பவங்கள் கல் நெஞ்சம் கொண்டோரையும் கசக்கி பிடிவதாய் இருந்தன. பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்லோன்காரவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். டிரைவர் வேலை பார்க்கலாம், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. 94வது வருஷத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ கல்யாண வயசில் பிள்ளைகள்லாம் இருக்குது, அதுகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்துட்டு வர. நீங்களாக பார்த்து எப்படினாலும் அவரை ரிலீஸ் பண்ண 15 வருஷம் ஆச்சு. அவர் வந்து பிழைப்பிற்காக மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வோரின் வரிசையில் 600,000 ரூபாய் வரை செலுத்தி அமெரிக்காவிலும் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பது வெளிநாட்டு வேலை மோகம் கொண்டோருக்கு சம்மட்டி அடியாய் உள்ளது. என் ஹஸ்பண்ட் வந்து யூஎஸ்ஏயில் போயிருக்காங்க. போன 2007 டிசம்பர் 4ஆம் தேதிக்கு போயிருக்காங்க சார். வெல்டர் வேலைக்கு போயிருக்காங்க சார். இங்கே போய் 6 மாதம் வரையும் வேலை செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரைக் ஆரம்பித்து ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு ஸ்ட்ரைக் ஆரம்பித்து. இப்போ சாப்பாடுக்கும் வழி இல்லாமல் அவங்க வெளியிலே இருக்க ரூம் தங்குறதுக்கு இடம் கூட இல்லாமல் இருக்குது சார். டாலர் கனவுகளுடன் சென்றவர்களின் நிலை இதுவென்றால், பொது உடைமை கொள்கை பேசும் சீனாவில் வேலைக்காக சென்ற தமிழர் ஒருவரின் நிலை தூக்கு தண்டனை கொடுமைக்கு தள்ளப்பட்டிருப்பது வேதனையிலும் வேதனை. என்னுடைய பிரதர் வந்து தாய்லாந்துக்கு சமையல் வேலைக்காக போயிருந்தாப்புல. அங்கே வந்து கீழக்கரையை சேர்ந்த சலீம் கான்ற ஒரு ஏஜென்ட் பழக்கம் வரான். நான் உன லண்டனுக்கு அனுப்புகிறேன், 3.5 லட்சம் ரூபா காசு கொடு அப்படின்னு சொன்னவுடனே சரி அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், இப்படி காசு கொடுங்க அவன் லண்டனுக்கு அனுப்பிடுவாப்புல அப்படின்ட்டு. அதோட வீட்டில் கடனுக்கு வாங்கின காசு ஒரு 3.5 லட்சம் ரூபா வாங்கி அவர் சலீம்கானே வந்து மேரேஜுக்கு வந்திருந்தார். வந்து வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தாய்லாந்தில் போய் உன்னை இங்கே இருந்தால் அனுப்ப முடியாது, வா என்னோட கம்போடியாக்கு அப்படின்னு சொல்லி கம்போடியா கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து சைனாவிலேயே லண்டனுக்கு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி வா உன சைனாவிலேயே போக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது அந்த மக்கோண்டு ஒரு நாட்டிலேருந்து ஜுஹை போர்ட்டில் என்ட்ரு ஆகும்போது அவருடைய லக்கேஜில் வந்து ட்ரக்ஸ் இருந்திருக்கு. அதை வந்து சைனா போலீஸ் வந்து கஸ்டடியில் எடுத்து இது 2007 நடந்துச்சு. இது இப்போ ஜெயிலில் தான் இருக்கார். குறை கேட்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த குழு இப்பிரச்சனைகளை மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று நியாயத்தை நிலைநாட்ட களம் இறங்கியுள்ளது. எனவே இந்த பிரச்சனைகளை வந்து தொகுப்பதற்கும் இதை தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கும் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு இவர்களை விடுதலை செய்வதற்குமான முயற்சிகளை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த முயற்சிக்கு மேற்கொள்ளப்பட்டு செயல்பாடுகள் தொடங்கியிருக்கிறது. நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டில் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறத விட முக்காவாசி இஷ்யூஸில் அவங்க ப்ராப்ளமில் மாட்டிகிட்ருக்கிறதா உண்மை. அந்த மாதிரி பல உண்மைகள் நம்மளுடைய மக்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையே இருக்குது. வெளிநாடுகளுக்கு சென்று வெற்றி கொடி கட்ட நினைப்பவர்கள் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற வரிகளை நினைத்து விழிப்புடன் இருந்தால் தாங்களும் நலமடையலாம், தாய்நாடும் வளமடையலாம். ரஞ்சித், சன் நியூஸ்.